மாணவர்களே, இன்றைய பாடப்பகுதி இலக்கண பகுதி. நாம் வல்லினம், மெல்லினம், இடையினம் என்று எழுத்தின் வகைகளை அறிந்திருப்போம் அல்லவா? அதில் க, ச, ட, த, ப, ர என்பதை வல்லினம் என்று சொல்லுவோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு வல்லினம் மிகும் இடங்கள். இந்த வல்லின எழுத்துக்கள் எங்கெல்லாம் மிகுந்து வருகின்றன, அது என்ன வல்லினம் மிகும் இடம் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். மாணவர்களை புணர்ச்சி படிச்சிருக்கோம் இல்லையா? நம்ம 8ஆம் வகுப்புல புணர்ச்சி படிச்சிருக்கோம். அதாவது நிலை மொழியும் வருமொழியும் சேரும் சேர்க்கை புணர்ச்சி, வாழை கூட்டல் மரம், வாழை மரம், புணர்ச்சி படிச்சிருக்கோம். இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சின்னு படிச்சிருக்கோம். விகார புணர்ச்சினா தோன்றல், திரிதல், கெடுதல் அப்படின்னு மூன்று வகை இருக்கு அப்படின்றத படிச்சிருக்கோம். விகாரம்னா மாற்றம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா? மாணவர்களே இப்ப பாருங்க, நீங்க வல்லினம் மிகும் இடங்கள் அப்படின்னு நான் சொல்றேன் இல்லையா, இந்த வல்லினம் மிகுதல் அப்படின்றது தோன்றல் விகாரத்தை குறிக்கிறது. சரியா மாணவர்களே? தோன்றல் விகார புணர்ச்சி தான் வல்லினம் மிகும் இடம். சரி, அப்படி வல்லினம் மிகும் பொழுது இங்க என்னென்ன எழுத்துக்களுக்கு வேலை இருக்கு அப்படின்னா, நீங்க நல்லா இது புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இது சந்திப்பிழையாக வரும், அப்படி வரக்கூடிய அந்த டாபிக்லயும் இதுதான் வந்து காரணமாக வரும். அதனால இந்த பகுதி உங்களுக்கு வந்து அறிமுகமானது, 8வது வழியே அறிமுகமா இருந்தாலும் விரிவா இப்ப நம்ம 9ஆம் வகுப்புல பார்க்கலாம். 10வது, 11வது, 12வது வரைக்கும் இன்னும் போட்டித் தேர்வுகள்ல நீங்க டிகிரி முடிச்சுட்டு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதும்போது குரூப் 1 குரூப் 2 எக்ஸாம்லயும் வல்லினம் மிகும் இடம் மிகாம் இடம்கான கேள்விகள் கண்டிப்பா இடம்பெற்றிருக்கும். இது உங்க வாழ்க்கைக்கு பயன்படும், அதனால நீங்க இத கூர்ந்து கவனிச்சுக்கோங்க. சரியா? சரி, இப்ப வல்லின எழுத்துக்கள் நான் உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னு. இதுல இந்த டாவும் ராவும் மொழிக்கு முதலில் வராது. க, ச, த, ப என்னும் இந்த நான்கு எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரக்கூடியவை. அப்படி சொற்கள் புணரும் பொழுது இதனுடைய மெய் எழுத்துக்களும் அங்க இணைந்து வரும். இதுதான் வந்து வல்லினம் மிகும் இடம்னு சொல்றாங்க. அப்படி எந்தெந்த இடத்துல வந்து வல்லினம் மிகும் அப்படின்றத நம்ம இந்த பாடத்துல தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லாம எதுக்காக வல்லினம் மிகும் இடங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சொல்லமைப்பை கட்டுப்படுத்துவதற்கும் பொருள் மயக்கத்தை தவிர்ப்பதற்கும் இனிய ஓசைக்காகவும் கண்டிப்பா வந்து நம்ம வல்லினம் மிகும் இடங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் மாணவர்களே. ஏன்னா மொழிக்கு இலக்கணம் இருக்கு, மொழிய கட்டுக்கோப்பா வைக்கிறது தானே, முறையாக பேசுவதற்கும் முறையாக எழுதுவதற்கும் தானே இலக்கணம். அப்படிதானே எழுதணும், அப்பதானே மொழி வளம் குறையாம இருக்கும். மொழி வளம் குன்றாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் இலக்கண விதிகளை தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? சரி, இப்ப பாருங்க, பொருள் மயக்கம் எப்படி ஏற்படும்? ஏன் வந்து வல்லினம் மிகும் இடம் தெரியலனா, நம்மளுடைய வாக்கியங்கள்ல, நாம் அமைக்கக்கூடிய வாக்கியங்கள்லயோ எழுதக்கூடிய வாக்கியங்கள பொருள் பொருட்பிழை ஏற்படுமா, இல்ல எழுத்து பிழைகள் ஏற்படுமா, என்ன அப்படின்றத நம்ம ஒரு எடுத்துக்காட்டு மூலமா பார்க்கலாம். சரியா? இப்ப பாருங்க, வளவன் வேலை கொடுத்தான், வளவன் வேலை கொடுத்தான், ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? இவன் வேலையை கொடுத்தான், இவன் வேலை கொடுத்தான். வேல், முருகன் கையில இருக்கக்கூடிய வேல், அதுக்கும் என்ன எழுத்து? ரெண்டுத்துக்கும் எழுத்துக்கள் என்னவோ ஒரே மாதிரிதான், பொருள் வந்து வெவ்வேறு பொருள் இல்லையா? அப்ப எழுதக்கூடிய முறையில, நம்ம எழுதக்கூடிய முறையில அந்த பொருள் புரிந்து கொள்ள வேண்டும், அப்பதான் நம்ம சரியா எழுதுறோம் அப்படின்றது அர்த்தம் இல்லையா? சரி, அப்ப எப்படி எழுதணும்? இங்க வேலை கொடுத்தான் அப்படின் பொழுது இங்க வல்லினம் மிகுந்து வருது. கொடுத்த நிலைமொழி வேலை, கொடுத்தான்றது வருமொழி, வருமொழியின் முதல் எழுத்து காசாதாபால ஒரு எழுத்தா இருக்கு, காவா இருக்கு. அதனால இதனுடைய இனமான மெய் இங்க மிகுந்து வேலை கொடுத்தான், வேலை கொடுத்தான் அப்படின்னு வந்துச்சு. வளவன் வேலை கொடுத்தான், இதனுடைய பொருள் வேறு, இதனுடைய பொருள் வேறு. இப்படிதான் வந்து பொருள் மயக்கம் ஏற்படும். எந்த இல்லு வரணும், இங்க வரணுமா வரக்கூடாதா அப்படின்றது எல்லாம் நம்ம சந்தேகமின்றி நம்ம எழுதவும் பேசவும் நம்மளால வாக்கியங்களை அமைக்கவும் முடியணும் அப்படின்னா விதிகளை தெரிஞ்சுக்கணும். இப்ப விதிகளுக்கான எடுத்துக்காட்டுகளுடன் நம்ம இந்த பகுதியை பார்க்கலாம். வல்லினம் மிகும் இடங்களுக்கான விதிகள் இப்ப ஒவ்வொன்னா பார்க்கலாமா மாணவர்களே? தயாரா இருக்கீங்களா? கவனிங்க. இப்ப பாருங்க, ஆ, இ, உ என்னும் சுட்டெழுத்துக்கள்
இது வந்து சுட்டி காட்டுவதற்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் என்ன? அது இது அது அப்படின்ற சொற்கள் என்ன எழுத்துல ஆரம்பிக்குது? ஆ இ உ. அதனால இதுக்கு சுட்டெழுத்துக்கள் பேர். இதெல்லாம் நீங்க சிறிய வகுப்புலயே வந்து படிச்சிருப்பீங்க இல்லையா? அப்ப சுட்டெழுத்தை அடுத்த வல்லினம் மிகும். இப்போ ஆ பிளஸ் சட்டை அச்சட்டை, சரியா? ஆ பிளஸ் சட்டை அச்சட்டை அப்படின்னு புணரு. இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா ஏ என்னும் வினா எழுத்து. ஏ அப்படின்றது என்ன, எது? ஏ அப்படின்றது என்ன? வினா எழுத்து. வினா எழுத்தை அடுத்து வல்லினம் மிகும். ஏ பிளஸ் சட்டை எச்சட்டை, ஏ பிளஸ் கடை எக்கடை, அப்படி வரக்கூடியதெல்லாம் வந்து வல்லினம் மிகுந்துதான் புணரும். அடுத்து இரண்டாம் வேற்றுமை உருபு. இரண்டாம் வேற்றுமை உருபு என்ன? ஐ இல்லையா? இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ என்னும் எழுத்து இங்கு வெளிப்படையாக வரும் பொழுது வல்லினம் மிகுந்து புணரும். பாருங்க, பாரியை பிளஸ் கண்டான் எப்படி புணரும்? பாரியை கண்டான். அடுத்து கு என்னும் நான்காம் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வரும் பொழுது வல்லினம் மிகுந்து புணரும், சரியா? நான்காம் வேற்றுமை உருபு என்ன? கு. இந்த கு என்னும் எழுத்தை அடுத்து வல்லினம் மிகுந்து புணரும். அதற்கு சொன்னேன், அதற்கு பிளஸ் சொன்னேன். அதற்கு சொன்னேன் எதற்கு கூ வரும்பொழுதெல்லாம் வல்லினம் மிகுந்து புணரும். உங்களுக்கு வேற என்ன எக்ஸாம்பிள்? மெட்டுக்கு பாட்டு, ஊருக்கு செய், ஊருக்கு செல், இதெல்லாம் வந்து எது? மெட்டுக்கு பிளஸ் பாட்டு. மெட்டுக்கு பாட்டு, மெட்டுக்கு கூ வருது கடைசியில, வேற்றுமை உருபு வெளிப்படையா வந்திருக்கா. அடுத்தது வருமொழி பாட்டு இருக்கா, கசதபல ஒரு எழுத்தா இருக்கா. அப்ப அந்த பாவினுடைய மெய் மிகுந்து மெட்டுக்கு பாட்டு என அதுக்கு புணர்ந்து வந்திருக்கு. அப்ப இங்க வல்லினா மிகுந்திருக்கு. அதுக்கப்புறம் என ஆக என்ற சொல்லை அடுத்து என்ற சொற்களை அடுத்து வல்லினம் மிகும், சரியா? அப்ப இங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. என கேட்டார், என பிளஸ் கேட்டார், என கேட்டார் அந்த ஈக்குவல். என பிளஸ் கேட்டார், என சொல்ல அடுத்து வலினம் மிகும்னா இங்க வருமொழி முதல் எழுத்து என்ன? கேட்டார். கேட்டார் கசதபல கா வரிசையில இருக்கு. அப்ப இதனுடைய மெய் எழுத்து இங்க புணர்ந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க, சரியா? அடுத்து இன்னொரு எடுத்துக்காட்டு ஆகக்கு வருவதாக கூறு.
பிளஸ் கூறு, இது இணைத்து எழுதும் போது எப்படி எழுதணும்? வருவதாக கூறு. கூ அப்படின்ற கருமொழியின் முதல் எழுத்து கசதப, அதனால இங்கு இணைந்து உணர்ந்து வந்திருக்கு. சரியா? அடுத்த விதி பார்க்கலாமா? அடுத்த விதி வந்து இனி தனி அப்படின்ற சொல்லை அடுத்து வல்லினம் மிகுந்து புணரும்னு சொல்றாங்க. இனி தனி என்னும் சொற்களை அடுத்து வல்லினம் மிகுந்து புணரும் அப்படின்னா தனி சிறப்பு, தனி கூட்டல் சிறப்பு. இங்க சேரும் பொழுது தனி சிறப்பு அப்படிங்க வருது. இது அஞ்சாவது விதி, இது ஆறாவது விதி. அடுத்து தனி பிளஸ் சிறப்பு, தனி சிறப்பு சொல்லனா இனி பிளஸ் காண்போம், இனி காண்போம், அங்க இக்கு வரும். அடுத்து ஏழாவது விதி பாருங்க. ஓரெழுத்து ஒரு மொழியில் வல்லினம் மிகும். ஓரெழுத்து ஒரு மொழியில் வல்லினம் மிகும், வந்தொடர் குற்றி எழுகுறத்தில் வல்லினம் மிகும், உயிர்ச்சொல்லை அடுத்து வல்லினம் மிகும், அகரையற்று பெயரட்சத்தை அடுத்து, அகரையற்று வினையச்சத்தை அடுத்து வல்லினம் மிகும், உவமை தொகையை அடுத்து வல்லினம் மிகும். பெயரட்சத்திலையும் வினையச்சத்திலையும் வல்லினம் மிகாது, ஆனா அகரையற்று வினையச்சம் அது எடுத்துக்காட்டு பார்க்கும் போது நான் உங்களுக்கு சொல்றேன். சரியா? அப்ப இந்தந்த இடத்துல எல்லாம் வல்லினம் மிகும் அப்படின்றது ரொம்ப முக்கியமா நீங்க தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம். சரியா? முக்கியமா நம்ம கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டியது இங்க பாருங்க, அதற்கு இதற்கு அப்படின்ற இடத்துல வல்லினம் மிகும். சரியா? அதற்கு இதற்கு அப்படின்ற இடத்துல வல்லினம் மிகும், இனி தனின்ற இடத்துல வல்லினம் மிகும், இரண்டாம் வேற்றுமை விரி வெளிப்படையாக வரும் பொழுது வல்லினம் மிகும், நான்காம் வேற்றுமை விரியில வல்லினம் மிகும். சரியா? கூ அப்படின்ற எழுத்துக்கு அடுத்து அதான் நான்காம் வேற்றுமை உருபு இல்லையா, அப்ப வல்லினம் மிகும். சுற்றெழுத்துக்களின் பின் வல்லினம் மிகும், வினா எழுத்தின் பின் வல்லினம் மிகும். கண்டிப்பா நம்ம தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய விதிகள்.